Hello guys, இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது கைரோஸ்கோப். புத்தம்புது டாபிக்லாம் கிடையாது. இது 3rd anniversary வந்துருச்சு, இந்த கேம் ஆரம்பிச்சு. இருந்தாலும் இன்ன வரைக்கும் கைரோஸ்கோப் வந்து பாதி பேர் ஒழுங்கா யூஸ் பண்றது இல்ல. அதுக்காக தான் இந்த டாபிக். கைரோஸ்கோப் ஏன் யூஸ் பண்றோம், ஏன் யூஸ் பண்ண கூடாது, இந்த டிஃபரன்ஸே என்ன தெரியாம இருக்காங்க. சோ இந்த வீடியோல அதை கிளாரிஃபை பண்ற மாதிரி நான் அந்த வீடியோல எல்லாத்தையும் சொல்றேன். சோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே गाइस, இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைரோஸ்கோப்னா என்ன? வாட் இஸ் கைரோஸ்கோப்? வேற எதுவுமே இல்ல. ஃபோனில் வந்து அது ஒரு ஃபீச்சர். உங்கள் மொபைலில் இருக்கா இல்லை நீங்கள் வாங்கையிலே உங்கள் ஃபோனை செக் பண்ணிட்டு வாங்க. லோ எண்ட் இருக்கையில லோ எண்ட் டிவைஸில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் கைரோஸ்கோப் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிங்க. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு கீழே மொபைல் வாங்கியிருந்தாலும் அந்த மொபைலில் வந்து கைரோஸ்கோப் ஃபீச்சர் இருக்கான்னு வாங்கையில செக் பண்ணிங்க. இல்லாத ஒரு ஃபீச்சரை நீங்கள் வந்து கேமில் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா அதில் மொபைல்லே இல்லை. ஸோ கைரோஸ்கோப் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி இருந்தால் மட்டும் கைரோஸ்கோப் ஆன் பண்ணுங்க. ஸோ கைரோஸ்கோப் ஆன் பண்ணால் யாருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஸோ 3 ஃபிங்கர் 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அவங்க வந்து 3 ஃபிங்கருமே ஸ்க்ரீனில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கீழே 2 தம்மையும் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கைரோஸ்கோப் இருந்தால் அவங்களுக்கு அந்த ட்ராக் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கைரோஸ்கோப்லேயே கொஞ்சம் அந்த ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ட்ராக் பண்ண தேவையில்ல. 3 ஃபிங்கர் கொஞ்சம் பெயின் இல்லாமல் நீங்கள் விளையாட முடியும். ஸோ 3 ஃபிங்கர் 4 ஃபிங்கர் வச்சுருக்கவங்க கைரோஸ்கோப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் வந்து ஃபிங்கர்ஸ்குள்ளே பெயின் இல்லாமல் இருக்கும். மற்றபடி அவ்வளோதான். ஸோ 3 ஃபிங்கர் 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணி கைரோஸ்கோப் யூஸ் பண்ணால் தான் ப்ரோ பிளேயரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ரோ பிளேயர் தான். ஏன்னா கைரோஸ்கோப் யூஸ் பண்ணாமல் 3 ஃபிங்கர் 4 ஃபிங்கர் பிளேயர்ஸ்லாம் எங்கூட இருக்காங்க. ஸோ அவங்க வேறு லெவலில் விளையாடுவாங்க ரீகாயிலாம். அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவல். ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து வேறு என்ன ப்ளஸ் பாயிண்ட்? மொதல் ப்ளஸ் பாயிண்ட் ரீகாயில், சரியா? அதில் மைனஸ் பாயிண்ட் என்னங்கன்னா எய்ம் அக்யூரசி. கைரோஸ்கோப் யூஸ் பண்ணுறவங்க அவ்வளோ சீக்கிரம் எய்மோ அந்த எய்ம் பண்ணி அக்யூரஸியாக சுடுறதோ வர்றது ரொம்ப கால் ஆகும். ஏன்னா அது ரொம்ப ப்ராக்டிஸ் தேவைப்படும். அந்த ஒரு ரீசனுக்காகவே நிறைய பேர் கைரோஸ்கோப் ஆன் பண்ணுவாங்க. இதனாலே சீக்கிரமாக செத்துடுறோம், எனிமியை போட்டு தள்ள முடியல அப்படின்னு சொல்லி கவலையில் கைரோஸ்கோப் வந்து நான் கைரோஸ்கோப்பாகவே மாறிடுவாங்க. ஸோ அந்த எய்ம் அக்யூரஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா டெய்லி ட்ரில் பண்ணுங்கள். போய் சேர் பார்க்கலையோ இல்லை ட்ரைனிங்லேயே போயிட்டு நீங்கள் டெய்லி போய் நீங்கள் அந்த ட்ரில்லை வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். ட்ரில் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ரில்ஸ் வேணும்னு சொல்லணும்னா இந்த வீடியோக்கு 15 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் கைரோஸ்கோப்க்கு என்னென்ன ட்ரில் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக தனியாக பண்ணி போகிறேன். ஸோ இந்த வீடியோட லைக் வந்து 15. ஸோ அடுத்து என்னென்ன நான் கைரோஸ்கோப் அவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட்? மோஸ்ட்லி நான் கைரோஸ்கோப் யூஸ் பண்ணுறவங்க தம் பிளேயராக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கைரோஸ்கோப் தேவைப்படாது. அந்த 2 பேரில் விளையாடுறதுனால அவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ கைரோஸ்கோப் தேவையில்லை. 2 பேரில் கைரோஸ்கோப் யூஸ் பண்ணுற பிளேயர் இருக்காங்க. ஸோ அது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ். உங்கள் மொபைலில் கைரோஸ்கோப் சப்போர்ட் ஆகுதா? முக்கியமான விஷயம், கைரோஸ்கோப் சப்போர்ட் ஆகணும்னா 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் உங்கள் ஸ்க்ரீன் இருந்தே ஆகும். 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் உங்கள் டிவைஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா கைரோஸ்கோப் ஆன் பண்ணுங்கள். அது கீழே இருந்தால் தயவு செய்து கைரோஸ்கோப் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் ஃபோனில் கேம் அப்போ அது லேக் ஆகும். ஸோ உங்கள் லேக் ஆனால் கேம் பிளே மோசமாகும். கைரோஸ்கோப் ஃபீச்சர் யூஸ் பண்ணலாட்டி கூட நீங்கள் அவ்வளோ அடி வாங்க மாட்டீங்க. ஆனால் லேக் ஆச்சுன்னா நீங்கள் ரொம்ப அடி வாங்குவீங்க. ஸோ 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அந்த ஃபீச்சர் இருந்தால் மட்டும் உங்கள் மொபைலில் கைரோஸ்கோப் ஆன் பண்ணுங்கள். ஓகே, கைரோஸ்கோப்போட சென்சிட்டிவிட்டி பார்த்தோம்னா இதுக்குன்னு தனி சென்சிட்டிவிட்டி ஒரு மொபைலுக்கு செட் பண்ணணும். ஏன்னா மொபைலோட கைரோஸ்கோப் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கைரோஸ்கோப் சென்சிட்டிவிட்டி செட் பண்ணணும். டேரெக்டாக 400 300 அப்போலாம் வைக்கக்கூடாது. ஏன் மொபைலோட சென்சிட்டிவிட்டி எல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோ ட்ரில் போடல நான் காட்டுறேன். என்னோட மொபைல் வந்து Poco f1. ஸோ இந்த மொபைல் வந்து இந்த மொபைலுக்கு சேமான ஃபீச்சரில் என்னென்ன மொபைல் இருக்கோ அந்த மொபைல்லாம் என்னோட சென்சிட்டிவிட்டி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ட்ரில்லோட வீடியோவில் வரும் சென்சிட்டிவிட்டி. நான் காட்டுறேன், இப்போ நான் காட்டலை. சென்சிட்டிவிட்டி நீங்கள் வந்து ப்ரோ பிளேயரை பார்த்து செட் பண்ணாதீங்க. உங்கள் டிவைஸ்க்கு சமமான ஒரு நல்ல பிளேயர், ப்ரோ பிளேயர் தான் தேவையில்ல. உங்கள் டிவைஸ் மாதிரியே இருக்க சிமிலரான டிவைஸ் யூஸ் பண்ணுற ஓரளவுக்கு நல்ல பிளேயரோட சென்சிட்டிவிட்டி நீங்கள் செட் பண்ணாலே, நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் ப்ரோ பிளேயர் ஆகிடும். ஸோ உங்கள் சென்சிட்டிவ் வந்து ஓரளவுக்கு நல்லா விளாட்ற ஒரு பிளேயர், உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்ககிட்ட கேளுங்க. உங்கள் டிவைஸ் மாதிரியே இருந்துச்சுன்னா அந்த டிவைஸில் டே உன்னோட சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்குது, நீங்கள் கைரோஸ்கோப் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவனோட சென்சிட்டிவிட்டி வாங்கி நீங்கள் செட் பண்ணுங்கள். டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்து நீங்கள் ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்க டிவைஸை வச்சுக்கிட்டு அதில் இருக்க கைரோஸ்கோப்புக்கு வந்து ஒரு ஐஃபோனோ இல்லாட்டி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனோ நீங்கள் வந்து அந்த கைரோஸ்கோப்பை சென்சிட்டிவிட்டி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. உங்கள் ஃபோனோட ப்ராசஸர், உங்கள் ஃபோனோட ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் கைரோஸ்கோப் இருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸோட சிமிலர் டிவைஸ் ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு நல்ல பிளேயரோட கைரோஸ்கோப்பை நீங்கள் சென்சிட்டிவிட்டி வந்து கைரோஸ்கோப் சென்சிட்டிவ் வந்து அந்த சிமிலரான பிளேயரை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமாட்டி கைரோஸ்கோப் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு நெகட்டிவான பாயிண்ட்டு என்னன்னு சொல்லுங்கன்னா, கடைசியாக நெகட்டிவான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் கைரோஸ்கோப் யூஸ் பண்ணல உட்காந்துருக்கணும். உட்காந்து மொபைலை ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷனில் வச்சு மொபைலை மட்டும் ஷேக் பண்ணணும். நீங்கள் படுத்து உருளலாம் கூடாது. ஏன்னா வீட்டில் பைத்தியக்காரன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ ஃப்ராங்க்லி சொல்லணும்னா நீங்கள் கைரோஸ்கோப் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் மாதிரி உட்காந்து சேரில் உட்காந்து ஒரு டேபிளில் கையை வச்சு இல்லாட்டி ஒரு பில்லோவில் கையை நீங்கள் வச்சு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் உட்காந்து நீங்கள் கைரோஸ்கோப் யூஸ் பண்ணணும். நான் கைஸ்கோப்னா படுத்து உருண்டு எப்படி வேணா விளாடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஸ்க்ரீனை வச்சு அதுக்கு வந்து டிபெண்ட் பண்ணி கேம் இல்லை. நம்மளை கைரோஸ்கோப்னா ஸ்க்ரீன் வச்சு டிபெண்ட் பண்ணி கேம் பிளே இருக்குது. ஸோ கைரோஸ்கோப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தயவு செய்து ஒரு பொசிஷனில் ஆடாமல் அசையாமல் உட்காந்துருங்க, ஃபோனை மட்டும் ஆடுங்க, நீங்கள் ஆடாதீங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டாடா, see you.